இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் பிரிஜ்பூஷன் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து டெல்லி காவல்துறை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. பாரதிய ஜனதாவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவருமான பிரிஜ்பூஷனுக்கு எதிரான புகார்களின் பேரில் பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின்படி டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அம்மாநில காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. அதில் 17 வயது வீராங்கனை அளித்த புகாரின் மீது ஆதாரமோ முகாந்திரமோ இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பிரிஜ்பூஷன் மீதான போக்சோ வழக்கின் முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை குறித்துக் கொண்ட நீதிமன்றம் வழக்கு விசாரணையை ஜூலை 4 ஒத்திவைத்தது. அதே நேரத்தில் மற்ற வீராங்கனைகள் அளித்த புகாரின் பேரில் சட்டப்பிரிவு 354, 354A, 506, 109 உள்ளிட்ட பிரிவுகளில் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் பிரிஜ்பூஷன் மீதும் உதவி செயலாளர் வினோத் தோமர் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை வரும் 22 விசாரிப்பதாக தெரிவித்துள்ளனர். பிரிஜ்பூஷன் மீது பாலியல் குற்றச்சாட்டு வைத்த மல்யுத்த வீராங்கனைகள் அவரை கைது செய்ய வேண்டும் என 1 மேலாக டெல்லி ஜந்தர் மந்தரில் போராடி வந்தனர். தாங்கள் பெற்ற பதக்கங்களை கங்கையில் வீசி எதிர்ப்பு தெரிவிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். வீராங்கனைகளின் புகார் சர்வதேச அளவில் எதிர்ப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, அனுராக் தாக்கூரை சந்தித்த பிறகு மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் தங்கள் போராட்டத்தை ஒத்திவைத்திருந்தனர். ஜூன் 15 நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருந்த நிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.